ப்ராஸ்பெக்டிங் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஒருத்தரை வந்து பார்க்குறோம், ப்ராஸ்பெக்டிங் பண்ணுறோம், ஒரு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். எப்பவும் கெத்தா தில்லா தெனவட்டா வந்து ப்ராஸ்பெக்டிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட மைண்டு வந்து ஒரு பெரிய கிளாரிட்டி வேணும். என்ன மாதிரி கிளாரிட்டி அப்படின்னா, அவன் நல்லா இருக்கணும், அவன் ஃபேமிலி நல்லா இருக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனால் இதில் ஜெயிக்க முடியுமா, அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா, இதுதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் என்ன தெரியுமா, ஒருவேளை அவனுக்கு பொட்டி கடை வச்சு கொடுக்கணும் அப்படின்னா அவனுக்கு பொட்டி கடை வச்சு கொடுக்க எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ணுங்கள். ஒருவேளை அவனுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சாதான் என் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா அவனுக்கு ஜாபுக்கு எப்படி ட்ரை பண்ணி கொடுக்குமா, போடா நீ ஏங்க பண்ணி ஜாயின் பண்ண மாட்டேன், நீ எங்கேயும் நாசமாக போனால் எனக்கு அப்படின்னா இது ப்ராஸ்பெக்டிங்க. ஏ நான் வந்து 100 குடும்பத்தை நல்லா வைக்கணும் அப்படின்னா அது உன் குடும்பத்தை நல்லா அவன் 100 குடும்பத்தை நல்லாக்கி வைக்கணும், அதுக்காக உன் கம்பெனியில் சேர்ந்து உன் ப்ராடக்ட் வாங்கி தான் அவனை நல்லாக்கி வைக்கணும், கண்டிஷன் போட்டு போகக்கூடாது. நிறைய பேர் லவ் பண்ணும்போது சொல்லுவாங்க, லவ் என்னையை மட்டும் தான் பண்ணணும், வேறு யாரையும் பண்ணிடக்கூடாதுன்னா லவ் அப்படிலாம் பண்ண முடியாடா, லவ் பொங்கி வரும், எல்லாருமேலையும் லவ் வரும். ப்ராஸ்பெக்டிங் பண்ண போகிறீங்க யாரையும் பார்க்கீங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க லைஃப் நல்லா இருக்குமா, அவங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியுமா, அது மட்டும் கண்ணில் ஓடட்டும். சரியா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டீப் ஃப்ரெண்ட்ஷிப்பு வளர்க்கறதுக்கு அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். யாரனாலும் ப்ராஸ்பெக்டிவ் பண்ணுங்க, யாரனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற விஷயத்தில் அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னா குட், வெரி குட், அவங்க எதை நம்புகிறாங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. அவங்க ஒருத்தர் வந்து நான் வேலைக்கு போய் பெரியால ஜெயிக்க முடியும்னா ஓகே குட்மா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகுதுக்கு அவர் எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியும், நீங்கள் எந்த வகையில் அவருக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும் பண்ணுங்கள். அவருக்கு என்றைக்கு அறிவு வருதோ, அவருக்கு என்றைக்கு இந்த இந்த விஷயங்கள் தெரிய வருதோ அன்றைக்கி வரட்டும். அல்லது அந்த விஷயத்தை உங்களால் விவரமாக இன்டெலிஜெண்ட்டாக சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லலை, சேல்ஸ் பண்ண சொல்லலை, உங்களால் இன்டெலிஜெண்ட்டாக மாதக்கணக்காக நம்மளோட அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங் படிக்காங்க இல்லையா, அந்த மாதிரி டெக்னிக்கில் நீங்கள் வந்து அவங்கள அட்வைஸ் கொடுக்காமல் இது கொடுக்காமல் கன்வின்ஸ் பண்ண தெரிஞ்ச பெரிய விஷயம். இல்லைனா சும்மா போட்டு நீ ஏங்க முடிஞ்சேன்னா நாசமாக போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ப்ராஸ்பெக்டிங் கிடையாது. என்றைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கமோ அன்னைக்கு தான் நம்ம நம்ம இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப மதிப்பான இண்டஸ்ட்ரியாக பார்க்கப்படும். மதிப்பு மரியாதை வரும், நெட்வொர்க்கிங்கோட வேல்யூ என்னென்னு தெரிய வரும், நெட்வொர்க்கிங்கோட வேல்யூ என்னென்னு தெரிய வரும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட நெட்வொர்க்கிங் வேறு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வேறு. நம்ம நெட்வொர்க்கிங் பண்ணால் நல்லா பிடிச்சிருக்கணும். ஓகே, அதில் வந்து சுயநலம் இல்லாத நெட்வொர்க்கிங், ஓகே, சுயநலம் இல்லாத நெட்வொர்க்கிங் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு எப்படிலாம் வந்து வாழ்க்கை செல்ல செழிப்பாக அழகும்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. நான் இதை அனுபவிச்சிருக்கேன். ஓகே, ஏன் எல்லாத்துக்கும் நான் கொடுக்குற அந்த விஷயம் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எது செழிப்படுதோ அது மட்டும்தான் முக்கியம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு உங்கள் கண்ணை பார்த்தா தெரியும், டே இவன் வந்துட்டு நம்ம நல்லதுக்காக மட்டும்தான் அவன் பேசுவோம் அப்படின்னு. இந்த ஒரு விஷயம் போதும், லைஃப் லாங்கு கூட மக்கள் ட்ராவல் பண்ணுவாங்க. அதில் எந்த கள்ளத்தனம் வைக்காதீங்க, திருட்டுத்தனம் வைக்காதீங்க, சுயநலம், அப்புறம் வந்து பொறாமை, என்கிட்ட இல்லைன்னா எவன்ட்டையுமே நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டு கெத்த ப்ராஸ்பெக்டிங் பண்ணுங்க. சரியா, கெத்த ப்ராஸ்பெக்டிங் பண்ணுவேன், சூப்பர் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க. நம்ம வெறும் டைலாக் அடித்தா போனாது, 1000 பேர் நல்லா இருக்கணும், அவன் குடும்பத்தை வாழ்க்கை நல்லவாக்கணும், அதான் எனக்கு எனக்கு வந்து என் வாழ்க்கை லட்சியம், அதெல்லாம் ஓகே. ஆனால் இவன் கம்மலில் ஜாயின் பண்ண நாசமாக போட அப்படின்னு காரி திப்பிட்டு மூஞ்சில் இவன் நான் இவன் அப்படின்னு வந்துடுவான், என்ன ப்ராஸ்பெக்டேன். என்றைக்கு வந்து நீங்கள் அவன் நல்லதுக்கும் அவனோட வாழ்க்கை நல்லதுக்கும் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியும்னு யோசிக்கிங்களோ அன்னைக்கு தான் வந்து நம்ம எல்லோரும் ஜெயிக்க முடியும். ப்ராஸ்பெக்டிங் பண்ணுதீங்களா, ப்ராஸ்பெக்டிங்கில் ப்ராசஸ் லவ் பண்ணுங்கள், ரிசல்ட்டை லவ் பண்ணாதீங்க. ஐ ரிப்பீட், ப்ராசஸ் போகிற வழியை லவ் பண்ணுங்கள், போகிற தடத்தை லவ் பண்ணுங்கள், போகிற பாதையை லவ் பண்ணுங்கள். எங்கே போய் சேருதமோ அதை லவ் பண்ணாதீங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு அடம் பிடிக்காதீங்க. எப்படி, நம்ம ஒருத்தங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறதும் பழக ஆரம்பிக்கிறதும் அவங்கள போய் தெரிஞ்சுக்கிட ஆரம்பிக்கிறதுக்கும் அவங்க லைஃப்பில் என்ன ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதும் அவங்களுக்கு வந்து நம்ம எப்படிலாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறதும் இதை லவ் பண்ணுங்கள், இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை சந்தோஷமாக இருங்க. அவன் லாகின் போட்டு ஐடி போட்டு என் அக்கௌண்ட்டில் துட்டு வரும் அதுதான் நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு, எஸ் அஃப்கோர்ஸ் அது வேணும், பட் அதை மட்டும் லவ் பண்ணி போனீங்கன்னா இது எல்லாம் கசப்பும். ஏன்னா எல்லாம் பயசி முடிச்சதுக்கப்புறம் அவன் ஜாயின் பண்ணலன்னா அப்படின்னு மூஞ்சி போயிடும். ஸோ இதை இதை ப்ராசஸ் லவ் பண்ணிங்கன்னா தன்னால் அது நடக்கும். இந்த ஆள் எவ்வளோ நம்ம கூட பாசமாக இருக்கார், ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், இவர் நமக்கு நல்லது தான் யோசிப்பார் அப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ எகெயின் ஐ ரிப்பீட், இந்த ப்ராசஸ்ஸை லவ் பண்ணுங்கள்,
அந்த ரிசல்ட்டை லவ் பண்ணாதீங்க.